ஒருவர் கவர்ச்சியாக இருக்கிறாரா இல்லையா என்பது மனித மூளைக்கு ஒரு நொடிக்குள் தெரியும். நாம் அதை உணராமல் போகலாம். ஆனால் ஒரு புதிய நபரை சந்தித்த முதல் சில நொடிகளில் நமது மூளை நம்ப முடியாத அளவிற்கு துல்லியமான முடிவுகளை எடுக்கக்கூடியது. ஒருவரை பார்த்த 7 நொடிகளுக்குள் இவர் நம்முடன் நீண்ட காலம் உறவில் நிலைத்து இருப்பாரா அல்லது குறுகிய காலத்தில் உறவை விட்டு விலகிவிடுவாரா என்பதை பற்றி துல்லியமாக முடிவெடுத்துவிடும். அதனால் ஒரு புதிய நபரை எங்கு காண சென்றாலும் நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருங்கள். அதுவே உங்களை மேலும் அழகாக கவர்ச்சியாக காட்டும். ஒருவரின் பார்வைதான் ஈர்ப்பு உளவியலில் மிகப்பெரிய அங்கம் வகிக்கிறது. ஒருவரை பார்த்து பேசும்போது அவரது கண்களை பார்த்து பேச வேண்டும் என்று நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அவரது இடது கண்ணை பார்த்து பேசினால் மிகவும் சீக்கிரமாக அவர் உங்களை நம்பிக்கைக்குரிய நபராக தேர்ந்து எடுத்து விடுவார். நாம் அனைவரும் கூறும் ஒரு வார்த்தை, ஏனென்று தெரியவில்லை, அவரை பார்த்த உடனேயே பிடித்துவிட்டது என்று சிலரை பற்றி சிலரிடம் நாம் கூறியிருப்போம். இந்த மனோபாவனை கொண்டுதான் முதலில் நாம் சில விஷயங்களை முடிவு செய்கிறோம். அதனால் நீங்கள் யாரை காண சென்றாலும் எப்போதும் சிரித்த முகத்துடன் புன்னகையுடன் இருங்கள். அதுவே உங்களை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயத்தை மற்றவர்களிடம் ஏற்படுத்தும். நம் மூளையின் கவன சிதறல் மிக குறுகிய நேரம் கொண்டது. மூளை புதிரான சுவாரஸ்யமான ஈடுபாட்டுடன் கூடிய நபர்கள் மற்றும் புதிரான சுவாரஸ்யமான விஷயங்களால் அதிக அளவு ஈர்க்கப்படுகிறது. நீங்கள் புதிதாக சந்திக்கும் ஒருவரின் பெயரை கேட்டு அறிந்து கொண்டு அவரது முழு பெயரை சொல்லி நீங்கள் அழைத்தால் அவரது நினைவில் நீங்கள் எப்போதும் இருப்பீர்கள். ஏனெனில் நன்றாக யோசித்து பாருங்கள், பெரும்பான்மையானவர்கள் முழு பெயரை சொல்லி யாரையும் அழைப்பதில்லை. மிகவும் பழகியவர்கள் உறவினர்கள் நமது பெயரை சுருக்கிதான் அழைப்பார்கள். பிறரை ஈர்க்க நீங்கள் விரும்பினால் அவர்களின் தேவைகளை முதலில் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களின் தேவைக்கு எப்பொழுதும் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக பிறரை ஈர்க்க விரும்பினால் உங்கள் உடல் மொழியை சிறிதளவு மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களின் உடல் மொழி பிறர்க்கு அரவணைப்பு, நட்பு, கனிவு, ஆறுதல் போன்ற தன்மைகளை வெளிப்படுத்த வேண்டும். ஒருவர் பேசும்போது இடையில் பேசாமல் அவர் சொல்வதை கவனிக்க வேண்டும். அவ்வாறு செய்யும்போது அவர் மனதில் நீங்கள் மிக இயல்பாகவே நம்பிக்கைக்குரிய நபராக பதிந்து விடுவீர். நீங்கள் பேசும்போது எப்பொழுதும் பிறர்க்கு நட்பானவன் மற்றும் பாதுகாப்பான ஒரு நபராக இருப்பவர் என்ற எண்ணங்களை ஏற்படுத்த வேண்டும். அது உங்கள் உடல் மொழியிலும் வெளிப்பட வேண்டும்.